அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய இறைய மதத்திலே நாம் பார்க்க இருப்பது ஹாலாஸ்ய மகாத்மியத்தில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி ஸ்தோத்திரத்தை. இந்த ஸ்தோத்திரத்தை படிப்பதால் வம்சவிருத்தி, சகல நன்மைகள், காரிய சித்தி முதலியவை கைகூடும். மேலும் மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும். வாருங்கள், இப்பொழுது அந்த ஸ்தோத்திரத்தை பார்ப்போம். யா தேவி ஜகதாம் கர்த்ரீம், யா தேவி ஜகதாம் கர்த்ரீம், சங்கரஸ்யாபி சங்கரி, சங்கரஸ்யாபி சங்கரி, நமஸ்தஸ்யை சுமீனாக்ஷ்யை, நமஸ்தஸ்யை சுமீனாக்ஷ்யை, தேவ்யை மங்களமூர்த்தயே, தேவ்யை மங்களமூர்த்தயே, யா தேவி ஜகதாம் கர்த்ரீம், சங்கரஸ்யாபி சங்கரி, யா தேவி ஜகதாம் கர்த்ரீம், சங்கரஸ்யாபி சங்கரி, நமஸ்தஸ்யை சுமீனாக்ஷ்யை, தேவ்யை மங்களமூர்த்தயே, நமஸ்தஸ்யை சுமீனாக்ஷ்யை, தேவ்யை மங்களமூர்த்தயே. இதன் பொருள், ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ள அனைத்து ஜீவராசிகளை படைத்தவளும், எப்பொழுதும் சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியை தருபவளும், நன்மையே உருவமாய்க் கொண்டவளுமான மீனாட்சி தேவியை நான் அனுதினமும் நமஸ்கரிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும். நன்றி, வணக்கம்.